இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அரைக்கீரை தண்டு பொரியலுங்க. நிறைய பேர் வந்து தண்டில் பண்ணலாம், கீரையோடு போட்டு. இது வந்து தண்டு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கலாம், நிறைய பேர் கீழே போட்டுருவீங்க, கடைஞ்சாலும் திரி திரியாக இருக்கும், நல்லா மையாதுங்க. அதனால் தண்டை வந்து கீழே போடாதீங்க, தண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. கீரையை வந்து நான் வந்து சட்டியில் வந்து வதக்கி நான் வந்து கடைஞ்சிருக்குங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இது வீண் பண்ணாதீங்க. இந்த இங்கே மட்டும் லாஸ்ட்டில் இதில் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிங்கன்னா நார் இருக்கும். இதை ரெண்டாக இப்படி உடச்சி இப்படி இழுத்தீங்கன்னா நார் பாருங்கள் வருது பாருங்கள். இது மாதிரி எடுத்து வச்சு இந்த தண்டை வந்து இப்படி ரெண்டாக இப்படி உடச்சிங்கன்னா அதை பாருங்கள் நீட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கீரை நல்லா தண்டு வெந்துடுங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. தெரியாது அது தண்டுன்ட்டு. தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது கூட நீங்கள் கேரட் போடும்போது இன்னும் நல்லதுங்க. கேரட் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஒரு தண்டு கூட போட்டுக்குங்க. கேரட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதையும் போட்டுக்குங்க, இதையும் கட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேங்க. கடலை பருப்பு கொஞ்சம். பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, 4 பல் பூண்டு அதையும் போட்டுக்கிறேன். இஞ்சி 1 சின்ன துண்டுங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில் போட்டுக்கிறேன். கீரை பொரியலாம் போட மாட்டேன், தண்டு தான் நல்லா. கருவேப்பில் 2 பத்து போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் 1/2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் கூட 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பி தக்காளி 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பிடிச்ச வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கேரட்டையும் தண்டையும் போட்டுக்கோம். தண்ணியை ஊற்ற வேண்டாங்க, அதில் இருக்கிற நம்ம கழுவி போகிறதுனால அதில் இருக்கிற தண்ணியை வறஞ்சி வரும். அதே வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ போட்டுக்கோங்க, பாதி வேகம் வெந்திருக்கு. தேங்காய் திருவள்ளு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இஞ்சி வாசனை நல்லா அடிக்குதுங்க. இதே மாதிரியே நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு